Hi friends, good morning. So இன்னைக்கு காலையில இருந்து vlog எடுத்துட்டு இருக்கேன். So garden காணிக்கறவங்க. So brighta இருக்கு. So garden ஓட நிலமை இன்னும் அப்படி தான் இருக்கு. இன்னும் clean பண்றதுக்கு ஆள் வரல. So அதனால ஃபுல்லா மண்ணும் குப்பையுமா தான் இருக்கு. So இனி வந்து ஒருத்தவங்க help கூப்பிட்டு ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லா clean பண்ணி அதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ லவ் ஒரு அப்டேட் என்னென்னா, லவ் பேர்ட்ஸ் கேஜை இங்கே கொண்டு வந்து வச்சிட்டோம். ஏன்னா வந்து அந்த சைடில் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால இந்த சைடு வச்சிட்டோம். ஸோ நமக்கு வந்து வெளியே வந்தோடனே லவ் பேர்ட்ஸை பார்த்த மாதிரி இருக்கும், அது ஒரு அப்டேட். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. இது காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும்ல, ஒருத்தவங்க எனக்கு வீடியோலாம் அனுப்புனாங்கல்ல, இந்த டேனின்னு ஒருத்தவங்க ஒரு தம்பி அனுப்பியிருக்காங்கன்னு நான் ஒரு வீடியோ போட்டேன்ல, அவங்க வந்து எனக்கு இந்த மண் வந்து கொண்டு வந்து தந்தாங்க. ஸோ இந்த தொட்டியில் அவங்களே பில்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இந்த சைட்லலாம் நம்ம ஓட்டை போட்டு செடியெல்லாம் வச்சுக்கலாம், லெட்யூஸ் அந்த மாதிரி செடியெல்லாம். பட் நான் இன்னும் யூஸ் பண்ணலை, எனக்கு கார்டன் இப்படி இருக்கிறதுனால இன்னும் புதுசாக சீட் எதுவுமே போடல. ஸோ இனி திருப்பி கார்டனில் இறங்கும்போது இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ரெண்டெண்ணம் கொடுத்தாங்க, இது ஒன்று என்ன இருக்குது, அந்த சைடு பின்னாடி ஒன்று கிடக்கு. ஸோ இது யூஸ் பண்ணும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு பேக் பண்ண போகிறோம். ஸோ லைட்டிங் கூடி குறைஞ்சி கூடி குறைஞ்சி வருது. ஸோ என்ன ப்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெட்டோட நேம் ப்ரியோஷ், ப்ரியோஷுங்கிற ப்ரெட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிச் ப்ரெட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரெட்டு வந்து லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப ரிச்சான ப்ரெட்டு. நிறைய எக் உண்டு இதில், அதே மாதிரி நிறைய பட்டரும் உண்டு. ஸோ இந்த ப்ரெட் நம்ம நார்மல் ப்ரெட் மாதிரி கிடையாது, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இது வந்து நீங்கள் வெறும்போல் சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், ப்ரெட் புட்டிங், இது எல்லாத்துக்குமே இந்த ப்ரெட்டு பக்காவாக இருக்கும். நான் இந்த ப்ரெட் எதுக்கு பேக் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எனக்கு ப்ரெட்டு பேக் பண்ண பிடிக்கும்னு. அதுவும் இல்லாமல் ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கினோன்னே, நான் அதில் ஏற்கனவே ஒரு ஹோல் வீட் ப்ரெட் வந்து பேக் பண்ணேன், செம்ம சூப்பராக வந்துச்சு. ஸோ ஆனால் வீடியோ எடுக்கலண்ணா அதை, ரொம்ப டெக்ஸ்சருமே செம்மையாக வந்துச்சு. ஸோ அதனால் செகண்ட் டைம் வந்து ப்ரெட்டு பேக் பண்ணும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரெட்டு, ரொம்ப டேஸ்டான ஒரு ப்ரெட்டு காணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ப்ரியோஷ் ப்ரெட்டு. ஸோ இது நீங்கள் ப்ரெட்டு தான் பேக் பண்ணணும் கிடையாது, இதே டோவை வச்சு ரோல்ஸு, சின்ன சின்ன பன்னு அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்னு காமிச்சிடுறேன். ஸோ 3.5 கப்பு மைதா மாவு, 100 கிராம் பட்டர் சொன்னேன்ல, இதை விட ஜாஸ்தி தான் போடுவாங்க, பட் நான் வந்து இது என்னோட எனக்கு பிடிச்ச அளவு. ஓகே, ஸோ 100 கிராம் பட்டர் சாஃப்டாக இருக்கணும். அப்புறம் 1 கப்பு பால் தேவை, 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 3 முட்டை, 1/2 கப்பு சுகர். ஸோ சுகர் நீங்கள் கூட்டிக்கலாம். எக்கு வந்து யூஸ்வலாக இந்த ப்ரெட்டுக்கு வந்து 6 முட்டை எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் வந்து 3 தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பவுலில் வந்து நான் ஒரு 1/2 கப்பு பாலை வந்து எடுத்துக்கிறேன். இந்த 1/2 கப் பாலில் நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈஸ்ட்டுக்கு தேவையான சுகர், ஸோ நான் வந்து இடையில என்னோடய பிளாகுக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ சுகர் ஈஸ்ட்டுக்கு தேவை. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஈஸ்ட்டை வந்து இதில் தூவி விட்டுடலாம். ஸோ ஈஸ்ட்டை வந்து பால், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், லேஸ் சூடு பாலில் ஆட் பண்ணும், ரொம்ப லேஸாக இருக்கணும் சூடு, ரொம்ப ஹாட்டாக இருந்தால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இதை வந்து இப்போ ஓரத்தில் வச்சிடலாம், இது ஆக்டிவேட் ஆகட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணுறேன், டோ ஹூக் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து நார்மல் ஒரு பவுலில் வச்சே பிசையலாம், ஆனால் என்னென்னா நல்லா பிசையணும். ஸோ நிறைய நேரம் நீட் பண்ணணும், ஸோ ப்ரெட்டுக்கெல்லாம் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட 3 முட்டையை இதில் உடச்சி வைக்கிடலாம். ஸோ எக்குக்கு அப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். ஸோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை ஒரு 30 செகண்ட் இப்படி மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ
நம்ம ஈஸ்ட் எந்த அளவுக்கு ப்ளூம் ஆயிருக்கு பாருங்க. ஸோ செம்மையாக ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு எனக்கு எப்போவுமே ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆனது கிடையாது. இது வந்து புது பேக்கெட் ஈஸ்ட்டு, அதனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இந்த ஈஸ்ட்டு. ஸோ நம்ம எக்கும் சுகரும் கம்பைன் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் பீட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 30 seconds. இப்போ நம்மளோட ப்ளூம்டு ஈஸ்ட் இருக்குல்ல, அந்த ஈஸ்ட் பாலை வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வச்சிருக்கிற நார்மல் பால் அதையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு கப்பு டோட்டலாக. ஸோ இப்போ இதை வந்து ஒரு 30 seconds மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பாருங்க, ஜஸ்ட் கம்பைன் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து மைதா மாவு ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம வச்சிருக்கிற மைதா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டோகுக்கு உள்ள வச்சு இதை நீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ போட்டு ஒரு 30 seconds இப்படி கம்பைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இங்கே வச்சுருக்கிற பட்டர் இருக்குது தெரியுமா, அந்த பட்டரில் ஒவ்வொரு டீஸ்பூனாக உள்ள ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது வந்து சாஃப்ட் பட்டராக இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை வந்து லோ ஸ்பீடில் வச்சிடலாம். ஒவ்வொரு டீஸ்பூனாக ஆட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பட்டர் வந்து அப்படியே அந்த டோவில் இன்கார்பரேட் ஆனோன்னா அடுத்த டீஸ்பூன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ஃபுல் பட்டரையும் ஆட் பண்ண போகிறேன். ஹோல் பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்ருக்கேன். ஐ மீன் அந்த மிஷின் வந்து 5 நிமிஷம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி ஸ்மூத்தாக வந்துடுச்சு. ஆனால் இந்த டோ வந்து லூஸாக தான் இருக்கும், அதனால் கட்டியாக வரலேன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப ஸ்டிக்கியான டோ, அதனால தான் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் வந்து இது பண்ணுற ஈஸி. ஸோ உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்துன்னா அதில் ஒரு டோ ஹூக் உண்டு தெரியுமா, அதை வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை தூக்கிடலாம். ஸோ இந்த டெக்ஸ்சரை பாருங்கள். ஸோ எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குன்னு, அது ஏன் இதை எப்படி ப்ரெட்டாக மாற்றுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த பவுல் இதிலேருந்து எடுத்துடுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த இருக்கிற டோவை பாருங்கள். ஓகே, நான் வெளியே எடுத்துட்டேன். இங்கே ஒரு க்ளீன் பவுலில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த டோவை வந்து நம்ம இந்த பவுலில் வந்து மாற்ற போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டோ வந்து இந்த பவுலில் மாற்றிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு பட்டர், சுகர் அண்ட் எக் இருக்கிறதுனால இந்த டோ வந்து ஒரு ரிச்சான டோன்னு சொன்ன தெரியுமா, அதனால ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை ஒரு கிளாத்தை வச்சு மூடி எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஒரு 2 hours இதை வந்து ஃபெர்மெண்ட் ஆக விட போகிறேன். ரைஸ் ஆகணும். 2 மணிக்கூர் இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏதாவது வார்மான இடத்துல வைங்க. இப்போ சம்மர் தான், அதனால் சும்மா வெளியே வச்சாலே போதும், சூடாக தான் இருக்குது. ஸோ 2 hours கழித்து இது எப்படி இருக்குதுன்னு காணிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னும் காணிக்கிறேன். மகி குட்டி என்ன பண்ணிகிட்ருக்கா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்ருக்கேன் குட்டீஸுக்கு. நம்ம டோர் ரைஸ் ஆகிட்டு இருக்கிற டைமில் இட்லியும் தேங்காய் சட்னி ஸோ சாப்பிட்டுருக்காங்க. மகி குட்டி எப்போ பேர் செல்லு பார்த்துட்டே தான் சாப்பிடுவா. அவளுக்கு அந்த சாப்பிட்ற டைம் மட்டும் என்னால் வந்து அவள்கிட்ட வந்து செல்லை வாங்கவே முடியாது. செல்லு ஏதாவது லேப்டாப்பில் ஏதாவது ஓடினாதான், ஏதாவது ரைம்ஸ் போனால் தான் சாப்பாடு வந்து உள்ளே இறங்குது. ஸோ உங்கள் குட்டீஸுக்கு நீங்கள் எப்படி ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்தானே மகி, ஆ மகிக்கு முடி நல்லா வளர்ந்தாச்சு. முடி வெட்டுவோம்மா. நேராக உங்கள் ஆச்சி வீட்டுக்கு போனேன்னா உங்கள் ஆச்சி எனக்கு தெரியாமல் வெட்டி விட்டுருவோம். வேண்டாமா. ஸோ மகி குட்டி கையில் என்ன போட்டிருக்கா பாருங்க. எங்கள் அம்மா வந்து வெளியே எங்கேயோ போகும்போது மகிக்கு வந்து மகாக்கு வந்து ஆக்சுவலி பர்த்டேக்கு வந்து மோதிரம் கொடுத்தா. ஸோ அப்போ மகி வந்து கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன், அதனால மகிக்கு வாங்கி போட்டிருக்கா சில்வர் மோதிரம். அது நான் இந்த குட்டி கலட்டி இது தொலைச்சிரும் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா பாருங்க, எப்பவே போட்டதுன்னு நினைக்கிறீங்க, இன்னும் கையிலேயே வச்சிருக்கா. சொல்லிட்டு குட்டி எடுத்தானே, உள்ள இருக்கக்கூடிய விதைய எடுக்கேன்னு பாருல, அங்கங்க குழி போட்டு வச்சிருக்கா.
வாட்டர்மெலன் எப்படி சாப்பிட வேண்டும் மஹிட்டோ பார்த்து தான் படிக்கணும். படிக்காது அப்படி பண்ணாத ஆச்சு. எப்படி ஆகுப்ப வாட்டர்மெலன் கூலாக இருக்கலாம். ஸோ இப்போ வாட்டர் சம்மர்னால வாட்டர்மெலன் தாங்க எப்போ எவ்வளோ கணக்கு சாப்பிட்றோம்னு நினைக்கிறீங்க. கட் பண்ணி ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வர வாட்டர்மெலனை ஃபுல்லாக எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். தேவைப்படும்போது அந்த கூல் வாட்டர்மெலன் சாப்பிடும்போது அது அவ்வளோ சூதிங்காக அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. அதுதானே மஹி. இங்கே பாருங்கள் நம்மளோட டோ வந்து கிட்டத்தட்ட டபுளுக்கு மேலே ஆகி ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சு. எனக்கு நான் இந்த இதை வச்சு கவர் பண்ணல இது வரைக்கும் மேலே வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1 hourலேயே எனக்கு ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டு டெம்பரேச்சர் பொறுத்து தான் இது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகுதுன்னு. ஸோ இப்போ பட்டர் பார்த்திங்கன்னா நார்மல் பிரெட்டை விட. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1 hour வைக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த டோ வந்து கொஞ்சம் ஒர்க்கு நம்ம வந்து ஈஸியாக ரோல் பண்ணுற மாதிரி பட்டர் வந்து கொஞ்சம் ஹார்டாகி நல்லா கரெக்டாக வரும். அதனால் ஃப்ரிட்ஜில் இதை 1 hour வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து நம்மளோட அந்த பேனை இந்த பவுலை வந்து நான் 1 hour வச்சேன். ஸோ அங்கே வச்சும் ரைஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ நம்ம பட்டரும் வந்து கொஞ்சம் செட் ஆகிருக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து இதை வந்து லோஃப் பேனில் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். I'm just sitting here, I got time, it's clear to see, from up here, the world seems small, we can sit. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டி ஃபுல்லாக வச்சுட்டேன். ஏன்னா இந்த இந்த டோ வந்து பர்டிகுலராக உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸான டோ. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சாதான் நம்மளுக்கு ரைஸ் ஆகும்போதும் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும். இல்லைனா வந்து ஒரே லோஃபாட்டு வச்சோம்னா அது பொங்கும்போது கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா ரொம்ப கிளுகிளுன்னு இருக்குல்ல அதனால. ஸோ இப்போ வந்து நான் சின்ன சின்ன பால்ஸாக இப்படி வச்சுட்டேன். இங்கே மிச்சம் உள்ளது இந்த சின்ன லோஃப் பேனில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இதை ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருவோம். இது வந்து கொஞ்சம் அப்படி ரைஸ் ஆகி வரணும். அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிரெட்டு ரைஸ் ஆகிறதுக்கு அதுக்கு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி டாப்பில் வந்து எக் வாஷ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வேண்டி ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த பிரெட்டுக்கு மேலே வந்து ப்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பிரெட் வந்து நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ரைஸ் பண்ண விடாதீங்க. ஏன்னா வந்து பிறகு வந்து ஓவராக ரைஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம எக் வாஷ் வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு அவனில் வச்சு பேக் பண்ண வேண்டியதான். இந்த எக்கு இது வந்து எதுக்கு கொடுக்குறோன்னா பிரியோஷுக்கு வந்து டாப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலராக ஷைனிங்காக இருக்கும். நார்மல் பிரெட் மாதிரி இல்லை. அதனால் அதுக்கு கண்டிப்பாக இந்த எக் வாஷ் தேவை. ஓகே ஸோ இப்போ பிரெட் வந்து ப்ரஷ் பண்ணிட்டேன். 180 degrees Celsius அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவனில் வச்சு 35 to 40 minutes இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பேக் ஆகி முடிச்சோடனே காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட பிரியோஷ் பிரெட்டு டோட்டலாக 40 minutes பேக் ஆகிருக்கு. ஸோ நான் சொன்னேன் தெரியுமா அந்த ஷைனு. ஸோ அது எக் வாஷ் கொடுத்ததுனால டாப் லேயர் வந்து ஷைனிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை நான் இப்போ தான் அவன்லேருந்து எடுத்தேன். ஸோ இதை வந்து ஒரு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணி கூல் ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம பிரெட்டு வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இப்போ ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எப்போவுமே பிரெட்டு கட் பண்ணும்போது இந்த செரேட்டட் நைஃப் மாதிரி ஒரு நைஃப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், அதை வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். ஓகே ஸோ பிரெட்டோட டெக்ஸ்சர் பாருங்கள். ரைட், ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸ்மெல் வந்து நல்ல ஒரு பட்டரி ஸ்மெல்லு. ஸோ நான் திக் ஸ்லைஸஸை கட் பண்ணுறேன். ஏன்னா இதை வச்சு நான் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணி காணிக்க போகிறேன் உங்களுக்கு. அதனால் பட் டெக்ஸ்சரை பாருங்கள், வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது ராஜா. ஸோ இது வந்து மஸ்ட் ட்ரை பிரெட், நம்மளோட பிரியோஷ் பிரெட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிரெட்டை வந்து நல்லா ரேப் பண்ணி வெளியவே நீங்கள் வந்து ஒரு 2 நாள் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில்
எக் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு 2 days வச்சுக்கலாம். ஸோ நிறைய நேரம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு நீங்கள் பண்ணலாம், நார்மல் டோஸ்ட்டு, ப்ரெட்டு, இது ப்ரெட் புட்டிங் எதுக்குனாலும் சூப்பராக இருக்கும், வெறும்போல் சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸ்வீட்னஸும் வந்து ரொம்ப ஓவராக இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது ஸ்வீட்னஸ். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ப்ரெட்டாக வேணும்னா கூட கொஞ்சம் சுகர் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ வந்து நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்குனே காலையில் சீக்கிரம் எழுந்துச்சேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ஸோ நான் உங்களுக்கு வந்து இப்போ பெஸ்ட் எவர் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து நார்மல் ப்ரெட்டில் பண்ணுற ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து பெஸ்ட்டாக பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி திக்கான ஸ்லைஸ் ப்ரெட் வேணும். ஸோ இது வந்து நம்ம பண்ண ப்ரியோஷ் ப்ரெட். ஸோ நான் அதை வந்து இந்த மாதிரி டயாக்னலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் ப்ரெட் வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி திக் ஸ்லைசஸாக கிடைக்குதான்னு பார்த்து வாங்குங்க, இந்த அளவுக்கு திக் கட். ஓகே, ஸோ திக் ஸ்லைசஸில் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 3 முட்டை வச்சுருக்கேன், 1¼ கப் பால் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் வேணும், சினமன் பவுடர், பட்டைப்பொடி, இதை குக் பண்ணால் பட்டர் வேணும், அப்புறம் ப்ரியோஷ் ப்ரெட். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ மெயின் இன்க்ரீடியண்ட்டை மறந்துட்டேன், சுகர் வேணும் கண்டிப்பாட்டு. நீங்கள் சுகருக்கு பதிலாகிட்டு ஹனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்மளோட 3 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு இன்னொரு மெயின் இது மறந்தே போச்சு, கஸ்டர்ட் பவுடர். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி, ஸோ பால் ஆட் பண்ணிட்டேன், இது லைட்டாக விஸ்க் பண்ணிடுங்க. இது எதுக்குன்னா டேரெக்டாக எக்கில் வந்து நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடரை போட்டோம்னா அது கட்டி கட்டியாக வந்துடும் அதனால. ஸோ இப்போ எக்கில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர். ஸோ இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அதுக்கு தக்கணும் சுகர். ஸோ சுகருக்கு அப்புறம் சினமன் பவுடர். ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் வந்து சினமன் பவுடர் சான்ஸே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை நல்லா அந்த எக்கு வந்து கரையணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபுல் எக்கு கரையணும்னு சொல்கிறேன் பாருங்கள், சுகர் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எக்கும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, இப்போ பால் ஆட் பண்ணிடலாம். ஸோ பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட கஸ்டர்ட். ஸோ இந்த கஸ்டர்டில் நம்ம இப்போ எக்கை வந்து சோப், ப்ரெட்டை வந்து சோப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம கஸ்டர்டை சோக் பண்ணுறதுக்கு ப்ரெட்டை வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி பேனில் வைங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதில் வைக்கும்போது நம்ம வந்து ஆக்சுவலி இப்படி வைக்கக்கூடாது. எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் எடுத்துகிட்டு இந்த கஸ்டர்டில் பாதியை விடுங்க. ஓகே, பாதி ஊற்றிட்டு அப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ப்ரெட்டை ஸ்லைசஸாக வைக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் அரேஞ்ச் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ப்ரெட்டு வந்து நல்லா சோக் பண்ணும், அந்த கீழே இருக்கிற எக்கை வந்து இந்த ப்ரெட்டு சோக் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம ப்ரெட்டு ஒரு லேயர் வச்சாச்சு, இது சோக் ஆகட்டும். ஸோ இந்த டைமில் நம்ம இதுக்கு மேலே வந்து மிச்சம் உள்ள கஸ்டர்டை ஊற்றப்போம். ஸோ இப்படி விடும்போது இந்த ப்ரெட்டு வந்து செமையாக சோக் பண்ணும். ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்னாலே இதுதான், என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கஸ்டர்டை வந்து அந்த ப்ரெட்டு வந்து உறிஞ்சி வச்சுருக்கோம். அப்போ நம்ம வந்து பட்டரில் அதை ஃப்ரை பண்ணும்போது அந்த அவுட்டர் வந்து கிறிஸ்பியாகும், உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேரமல் கஸ்டர்டுக்கெலாம் இருக்கலாம், அந்த மாதிரி கஸ்டர்டியாக இருக்கணும். நம்ம வந்து சும்மா இந்த ப்ரெட்டில் முக்கி முக்கி போடுறதுல வந்து அந்தளவுக்கு வந்து தின் ப்ரெட்டில் முக்கும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ இப்படி பண்ணும்போது இந்த ப்ரெட்டு வந்து செமையாக அப்சர்வ் பண்ணி வைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ப்ரெட்டு வச்சுட்டு இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸாவது நல்லா சோக் ஆகட்டும், அப்படியே அந்த ப்ரெட் அந்த கஸ்டர்டை ஃபுல்லாக உறிஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியாச்சு. இந்த டைமில் ஒரு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டருக்கு கூடயே கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். சாதா நார்மல் ஆயில், நம்ம குக் பண்ணக்கூடிய ஆயில். ஏன்னா பட்டர் வந்து பேர்ன் ஆயிரும் டக்குன்னு, அதனால். ஓகே, நம்ம எவ்வளோ எக்கு பால் ஊற்றுறோம் அவ்வளோத்தையும் சோக் பண்ணிடுச்சு இது கஸ்டர்டு. இந்த பிரெட் வந்து அவ்வளோத்தையும் உறிஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த பட்டரில் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சோக்கிங் டெக்னிக் வந்து தின்னான பிரெட்டில் நல்லா வராது, நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா தின்னான பிரெட்டில் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்டர்டியாக நிற்காது, எடுக்கும்போது பிஞ்சிரும் இவ்வளோ தூரம் சோக் பண்ணிங்கன்னா. அதனால தான் திக் ஸ்லைசஸ் வந்து யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ இப்போ இது ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து லோ ஹீட்டில் அட்லீஸ்ட் ஒரு 5-6 நிமிஷம் இதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஹீட் ஆக்கிறாதீங்க. ஏன்னா வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் சென்டர் வரைக்கும் அந்த கஸ்டர்ட் வந்து ஸ்லோவாக குக் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால லோவஸ்ட் ஹீட்டில் பொறுமையாக குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பிரெட் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து குக் ஆயாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ எப்படி இருக்கு பாருங்க, செம்ம சூப்பராக குக் ஆயிருக்குப்பா, சூடாக இருக்கு. ஸோ நான் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எல்லாம் ஒரு கூலிங் ரேக் மேலே வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை வந்து அவனில் வைக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் குக் ஆகிறதுக்கே உங்களுக்கு 10-15 மினிட்ஸ் ஆகுதுல்ல, அதனால் நம்ம வந்து செஞ்சு அவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸ் அவனில் வந்து இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணணும். ஸோ பேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து ஃப்ளஃபி ஆகும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து செஞ்சு உங்ககிட்ட அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சர்வ் பண்ணிடலாம். பட் நான் சொன்னதில் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் கொடுக்குறேன்னு. ஸோ இதை வந்து நம்ம அவனில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது பயங்கர ஸ்பஞ்சி ஆகும். ஓகே, ஸோ இதை அவனில் வச்சிடலாம் 180 டிகிரி செல்சியஸில். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆப்ஷனல் தான், நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அவனில் வச்சு எடுத்தோடனே உங்களுக்கு வந்து அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள், எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குன்னு. ஸோ அந்த உள்ள வரைக்கும் அது அழகாக குக் ஆகுமா, அதனால் ஸ்பஞ்சியாக இருக்கும். பட் இது ஆப்ஷனல் தான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு, இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த அழகான பிரிட்டி பிளேட்டை பாருங்க, என்ன அழகாக இருக்குன்னு. சரி, நாங்கள் துபாயில் வாங்கினது, செம்ம க்யூட்டு. ஓகே, ஸோ நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை வச்சிடலாம். ஓகே, ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் கூட உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிஸு, ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி இது சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இது மேங்கோ சீசன்னால் நான் மேங்கோஸ் வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணும்னா மேப்பிள் சிரப் இருக்குல்ல, அது கூட ஊற்றிக்கும். இல்லைனா ஹனி, இல்லைனா வெறும் பவுடர்ட் சுகர், இல்லைனா இப்படியே. ஓகே ஓகே, ஸோ நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பெஸ்ட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு நீங்களே சொல்லுவீங்க. ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.